எப்படி இருக்கும் நண்பா நண்பிகள் எல்லாத்துக்குமே சூப்பரான வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மாஸ்டர் படத்தை பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த ஒரு அப்டேட்டை யார் கொடுத்தா அவங்க மாஸ்டர் படத்தை பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம தளபதியோட அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இப்ப வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். மாஸ்டர் படத்துல தளபதிக்கு ஜோடியா மாளவிகா மோகன் நடிச்சிருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, இவங்களுக்கு மாஸ்டர் படத்துல யாரு டப்பிங் பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவீனா ஒரு கிடாயின் கருணை மனு அப்படிங்கிற படத்துல வந்து ஹீரோயினியா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் மலையாளம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நடிகைகளுக்கு இவங்க வந்து டப்பிங் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா நம்ம தளபதியோட தெரி படத்துல எமி ஜாக்சனுக்கும் மெர்சல் படத்துல சமந்தாக்கும் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப மாஸ்டர் படத்திலையும் மாளவிகா மோகன் அவங்களுக்கு வந்து டப்பிங் பண்ணி முடிச்சிட்டாங்க. அவங்க மாஸ்டர் படத்தை பத்தி இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து படத்தை வந்து ஃபுல்லா பாத்துட்டேன், இது வழக்கமான விஜயோட மாஸ் படம் மாதிரியே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாஸ்டர் படத்துல சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும் போது எப்படி விஜய் சார் இந்த சீன்ஸ் எல்லாம் நடிக்க ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அது மட்டும் இல்லாம படத்துல எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் நிறையவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஓகே, இவங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது நாளைக்கே தியேட்டர்ஸ் எல்லாம் ரீஓபன் பண்ணிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு மட்டும் இல்ல, எல்லா தளபதி ஃபேன்ஸுமே வரும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அவங்க சொன்னதுலேயே முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதி எப்படி இந்த மாதிரி சீன்ல எல்லாம் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்றதை கேட்கும் போது இந்த சீன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா இல்ல நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்றாங்களா அப்படிங்கறது ஒண்ணுமே புரியல. ஓகே நண்பா, அது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும். டப்பிங் ஆர்டிஸ்ட் ரவீனா பாத்தீங்கன்னா மாஸ்டர் படத்தை பத்தி இந்த மாதிரி சில நியூஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தளபதியோட சூப்பரான அப்டேட்ல மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம தளபதியோட அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இப்ப வீடியோவை முடிச்சுக்கிறேன்.